என்ன பசங்களா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரான அண்ணன் தம்பி கதை சொல்ல போறேன், கேட்க வரீங்களா? இதோ வரோம் பாட்டி. இப்போ நான் உங்களுக்கு காயின் ஆபேல் பத்தின கதை சொல்ல போறேன். காயின் தான் அண்ணன், ஆபேல் தான் தம்பி. இப்ப காயின் சொல்றான், என் எல்லா நிலமும் ரொம்ப பலன் தரப்போகிறது. இங்கு தானியம் மட்டும் போதாது, இன்னும் பழம் தரும் மரங்களை நட்டு இதை சிங்காரவனம் போல மாற்றுவேன். என் பெற்றோர் சிங்காரவனத்திலிருந்து விரட்டப்பட்டனர், அதை நான் இங்கு அமைத்து காட்டுவேன். பெற்றோரா? அப்ப இவரோட அப்பாவும் அம்மாவும் யார் பாட்டி? அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்லடா, ஆதாமியவாள் பத்தி அவங்களோட பிள்ளைங்க தான் இவங்க ரெண்டு பேரும். சரி, கதை சொல்றேன், கேளுங்க. சொல்லட்டா? பாட்டி சொல்லுங்க. எவனாவது என் வயலில் கால் வைத்தால் அவனை தொலைத்து விடுவேன், தொலைத்து. வயலில் பன்றியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கு, வெளிஞ்சு பா. அதோ வர்றான் ஆபேல், என் பெற்றோரின் செல்ல பிள்ளை. அவன் நிறைய ஆடுகளை வளர்க்கிறான், அவைகள் மட்டும் உள்ளே வரட்டும், தலைச்சிருவேன் தலைச்சு. ஏதோ தானா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சிங்காரவனத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன். அது ரொம்ப அழகான தோட்டம் இல்லனா? அங்க எல்லாமே இருந்துச்சுல. எல்லாம் இருந்தது, ஆனால் கர்த்தர் நமது அம்மாவையும் அப்பாவையும் சிங்காரவனத்திலிருந்து தான் விரட்டி விட்டாரே, என்ன பண்ண? அவங்க தான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியிலையே. We'll be right back.
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனா உண்மையிலேயே கர்த்தர் அவங்கள ரொம்ப நேசிச்சார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அம்மா அப்பா தான் சொன்னாங்கண்ணா. நம் பெற்றோரா? எனக்கு ஒன்றும் ஒருபோதும் சொன்னதில்லையே. நீதான் புகைக்கு ரொம்ப தாமதமா வரியே, வந்த உடனே சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுற. அல்லும் பகலும் ஓய்வில்லாம நீ உழைக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. போதும், நிறுத்து. இது என் நிலம், இதை நான் சிங்காரவனமாக மாற்றுவேன். நாளைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்தணுமே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பலி செலுத்தலாமாண்ணா? சேர்ந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நாளை காலை என் விருப்பப்படி நான் பலி செலுத்துவேன். அடுத்த நாள் காலையில காயினும் ஆபேலும் பலி செலுத்த தயாரானாங்க. இந்த மரத்தின் மேல் பலிபீடம் செய்தால்தான் கதிர்மணி சீக்கிரம் பற்றி பிடித்து எரியும். கர்த்தர் என் காணிக்கையை தான் முதலில் ஏற்றுக்கொள்ளுவார், ஏனென்றால் நான் தான் மூத்தவன், அவன் அப்பாவும் அம்மாவும் சொன்ன மாதிரி கற்களாலான பலிபீடத்தை கட்டியிருக்கேன். கர்த்தாவே, என் நாடுகளில் மூத்தவைகளையும் கொடுமையானவைகளையும் பலிபீடத்தில் படைத்திருக்கிறேன். அடியனின் காணிக்கைகளை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, என் நிலத்தின் முதற்கனிகளை உமக்கு காணிக்கையாக படைத்துள்ளேன். வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி என் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, என்னிடம் உள்ள எல்லாமே உமக்கு சொந்தம். இந்த எளியவனின் காணிக்கையை அக்னியாலே ஏற்றுக்கொண்டு அடியேனை ஆசீர்வதியும். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க பாட்டி, யாரோட காணிக்கைய கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு? வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆபேலின் காணிக்கையை சுட்டரித்தது. கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனா கர்த்தரோ காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா பாட்டி? நான் அப்பவே நினைச்சேன், காயினா அப்பல இருந்து நான் என்னதுன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாருல்ல. தொடர்ந்து சொல்றேன், கேளுங்க. ஆபேலின் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்திருக்கிறார், என்னுடைய காணிக்கை இன்னும் எரியவில்லை. கர்த்தர் கூட அவன் பக்கமா? என் பெற்றோரும் கர்த்தரும் ஏன் என்னை வெறுக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். காயின் ரொம்ப கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு தன் குகைக்கு போனான்.
மறுநாள் காயினோட அப்பா ஆதாமும் அவனுடைய அம்மா ஏவாளும் அவனை தேடி குகைக்கு போனாங்க. காயின், நாம் தங்கியிருக்கிற குகைக்கு நேற்று நீ ஏன் வரவில்லை? நேற்று இரவை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? இன்று காலை என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது மகனே? நீ கர்த்தருக்கு பலி செலுத்தவில்லையா? யார் என்னையும் என் காணிக்கைகளையும் விரும்புகிறார்கள்? கர்த்தரே என்னை வெறுக்கிறார். நீ தாழ்மையான உள்ளத்துடன் பலி செலுத்தி இருந்தால் கர்த்தர் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பாரே. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பலிபீடத்துல தானே பலி செலுத்தினீங்க? அவனோடு சேர்ந்து வைத்தால்தான் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ன? சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருந்து கர்த்தரோட ஆசீர்வாதத்தால எப்பவும் நல்லா இருங்கப்பா. நாட்கள் செல்ல செல்ல காயின் அனைவரையும் வெறுக்க ஆரம்பிச்சான். அவன் வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொலை வெறியா ஆகியது. ஆபேலை தன் முதல் எதிரியாக நினைத்தான். அவன் இருந்தா தன்னால் இன்பவனத்தை உருவாக்க முடியாது என்று முடிவெடுத்தான். நான் முதலில் என் தம்பி ஆபேலை தொலைத்து கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி. என் எதிரி ஆபேல் வருகிறான். இதுதான் நல்ல சமயம். அடடே காயின் அண்ணா, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடி எங்கெல்லாம் அலைவது? இந்தாங்க, அம்மா உங்களுக்கு சூடா சாப்பாடு செஞ்சு அமைச்சிருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். அன்புடன் வந்த ஆபேலை ஒழித்துவிட இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தான். ஆபேல் கதறினான். ஆனாலும் காயின் நிறுத்தவே இல்லை. கடைசியில் காயின் ஆபேலை அடித்து கொன்றுவிட்டான். ஐயோ ஆபேல் பாவம் பாட்டி, இது கேக்குறதுக்கு அழகழகே வருது. எப்படியெல்லாம் துடி துடிச்சு எழுந்திருப்பாரு. அப்போ கர்த்தர் வானத்திலிருந்து காயினை கூப்பிட்டார். உன் சகோதரன் ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாது. அவனுக்கு நான் என்ன காவலாளியா? நீ என்ன செய்த? உன் சகோதரனாகிய ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையிற்று அழிகிறவனாயிருப்பாய். ஐயோ ஐயோ, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இன்ப வனத்தை இழந்து விட்டேனே. நான் இப்பொழுது எங்கே செல்வேன்? கர்த்தரிடமிருந்து நான் என்னை மறைத்துக் கொள்ள முடியுமா? ஐயோ ஐயோ. கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுத்த காயினை இயற்கையும் எதிர்க்க ஆரம்பித்தது. காட்டு விலங்குகள் அவனை பயமுறுத்தின. அவனால் நிம்மதியாக எங்கேயும் வாழ முடியவில்லை. நிம்மதியாக எங்கேயுமே வாழ முடியவில்லையே. இப்படி நான் எவ்வளவு நாள் வாழ்வது? சாவதே மேல், நான் சாவதே மேல். உன்மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறேன். உன்னை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும். சரி, இப்ப கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்க மேல நம்ம பொறாமப்படக்கூடாது. மத்தவங்க அழிச்சு நாம முன்னுக்கு வரணும்ன்ற ஆசை
யாருக்குமே இருக்க கூடாது. சரியாக சொன்னீங்க கண்ணுகளா. சரி பாட்டி, நாங்க விளையாட போறோம். பை.